இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இயேசு வியாதிஸ்தரை எல்லாம் சுகமாக்கி கொண்டே வந்தார். அப்போதான் இந்த வசனம் அங்கே குறிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அப்படின்னா எங்கே சுமந்தார்? அவர் சிலுவை சுமந்து கொண்டு கொல்கதா மேட்டிலே அவரை சிலுவிலே அறைந்து தொங்க விடுவதற்காக இயேசுவை இழுத்து கொண்டு போனார்கள். ரோமருடைய ஆட்சி காலம் அது. இயேசுவின் நாட்களில் நம்ம நாட்டை எப்படி வெள்ளக்காரங்க ஒரு காலத்தில் ஆட்சி செய்தார்களோ அதே மாதிரி இயேசுவின் நாட்களில் ரோமர்கள், அப்படித்தான் இஸ்ரவேல் தேசமும் ரோமருடைய ஆட்சியின் கீழே இருந்தார். அந்த ரோமர்கள் சில கொடூரமான தண்டனைகளை கொடுத்தார்கள். அதிலே ஒரு தண்டனை தான் சிலுவையில் அறைந்து கொலை செய்வது. 11 மணி நேரம் அவன் வேதனைப்பட்டு மரிப்பானாம். அந்த மாதிரி ஒரு கொடூரமான மரண தண்டனை ரோமர்கள் கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்து தான் பாவமே செய்யலையே, பின் ஏன் அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போகணும்? பின் ஏன் அவர் சிலுவையில் அறையப்படணும்? பாருங்க, இயேசுவை அந்த நியாயாதிபதி, அந்த ஜட்ஜி விசாரிக்கிறார். கவர்னர் பிலாத்து என்கிற கவர்னர் விசாரிச்சுட்டு சொல்றாரு, இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை, ஒரு குற்றத்தையும் காணவில்லைன்னு சொல்லிட்டு மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கிறார். பாருங்க, எங்கே எந்த நீதிமன்றத்திலாவது இந்த அநியாயம் நடக்குமா? இவன் குற்றவாளி இல்லை அப்படின்னு ஒரு ஜட்ஜி சொல்லிட்டு அவனுக்கு தண்டனை கொடுத்தால் இவ்வளோ பயங்கரமான ஒரு காரியம். இயேசு பாவம் இல்லாதவர், அவரிடத்திலே குற்றத்தை காணவில்லைன்னு விசாரித்து அறிந்த அந்த நியாயாதிபதி சொல்லிட்டு, ஆனால் அவர் தன்னுடைய பதவியை காத்து கொள்வதற்காக, தன்னுடைய பதவியை காப்பாற்றி கொள்வதற்காக இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார். நாம் ஆசீர்வதிக்கப்பட, நாம் பாவ மன்னிப்பை பெற, நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ள, நம்முடைய சாபங்கள் மாறுவதற்காக இயேசு சிலுவையிலே மரிப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். வேதங்கள் சொல்லுகிறாரு, எல்லா வேதமும் சொல்லுகிறார். கிறிஸ்தவ வேதம் மாத்திரம் அல்ல, இந்துக்களின் மூல வேதம் கூட சொல்லுகிறது, ரிக் வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் ஒரு பரிசுத்தமுள்ள மனுஷ ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆட்டு ரத்தம், கோழி ரத்தம், இந்த ரத்தம்லாம் மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. ஒரு பரிசுத்தமுள்ள மனிதனுடைய பரிசுத்தமுள்ள ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று தான் வேதங்கள் சொல்லுகிறது. மனுடைய ரத்தம் சிந்தப்படணும் ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால், அது பரிசுத்தமுள்ள ரத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தமுள்ள ரத்தம்னா பரிசுத்தமுள்ள மனுஷன் யார் இருக்கிறா? யாருமே இல்லை. எல்லாருமே பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்து போனோம் என்று வசனம் சொல்லுகிறாரு. ஆகவே தேவன் பார்க்கிறார், அவரே மனித ரூபம் கொண்டு மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்திலே வந்தார். காணக்கூடாத அந்த தேவனே ஒரு பரிசுத்தமான ஒரு மனிதனாய் அவர் வந்து தன்னுடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிலுவையில் சிந்தி பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஒரு பரிசுத்தமுள்ள தேவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து காண்பித்து தன்னுடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிந்த தன்னை ஒப்பு கொடுத்தார். தானே சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அவர் மாத்திரம் வாயை திறந்து பேசியிருந்தா யார் அவரை சிலுவையில் அறைந்து கொல்ல முடியாது. அவர் அமைதியாக இருந்தார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக நிற்கிற ஆட்டை போல அவர் வாய் தரவாமல் இருந்தார் என்று வசனம் சொல்லுகிறார். அவர் அமைதியாக அவர் இருந்து அதை ஏற்றுக்கொண்டார். அவர் மீது ஒரு பார சிலுவையை வைத்தாங்க. அந்த தோளில் அதை வைத்து அது அந்த அரண்மனையிலிருந்து அவரை சிலுவையில் அறையக்கூடிய இடமாகிய கொல்கதா என்கிற மலைப்பகுதிக்கு அழைத்து கொண்டு போனார்கள். இப்போவும் அது எருசலேமில் இருக்குது. அங்கே போய் நான் அந்த இடத்த பார்த்துருக்கிறேன். மண்டை ஓடு போன்ற அமைப்புள்ளதான் அந்த கபால ஸ்தலம் என்கிற கொல்கதா. மனுஷனுடைய மண்டை ஓடுக்கு தான் கபாலம் சொல்லுவாங்க. இந்த மண்டை ஓடு போன்ற அமைப்புள்ள ஒரு மலை இப்பவும் இருக்குது. எருசலேமுக்கு போனால் அதை பார்க்கலாம். அப்படியே அந்த மண்டை ஓடு போன்ற அமைப்பில் அந்த மலைவி இருக்கும். அந்த இடத்துல தான் இயேசுவை சிலுவையில் அறைய கொண்டு போனார்கள். அப்போ அந்த சிலுவையை அவர் சுமந்து கொண்டு போனார். ஒரு பார சிலுவை அவர் மேலே வச்சு அவரை அடித்து ரத்தம் சிந்த சிந்த அவரை இழுத்து கொண்டு போனார்கள். நம்முடைய நோய்களை சுமந்தார். பார்த்தீங்களா, நம்முடைய நோய்கள், நம்முடைய பலவீனங்களை அந்த சிலுவையின் மீது சுமந்தார். அதனால அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அவர்
ரத்தம் சிந்தி மரிப்பதை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று வசனம் சொல்லுகிறார். இயேசுவின் தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அந்த சிலுவையில் சில காரியத்தை கவனிங்க. முதலாவது, தன் இரத்தத்தை ஆண்டவர் சிந்துகிறார். அவருடைய ரத்தம் சிந்தப்படுகிறாரு. கையில் ஆணி அடித்த ரத்தம், கால்கள் ஆணி அடித்த ரத்தம் அடிகிறாரு, தலையில் முள்முடி சூட்டப்பட்டு முகமெல்லாம் ரத்தம் அடிகிறாரு. அவர் மரித்த உடனே ஒரு விழாவில் ஒரு ஈட்டியினால் ஒரு போர் வீரன் குத்துகிறான், அவர் செத்துட்டாரா? ஏன்னா ஒரு நார்மலான ஒரு மனிதன் 11 மணி நேரம் ஆகும் சிலுவையில் மரிப்பதற்கு. இயேசு 6 மணி நேரம் தான், அதுக்குள்ளே அவர் மரிச்சிட்டார். அவர் மரிக்கிறன்னா அவர் சாகலை, அவர் மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய ஆத்மாவை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார். அவர் வந்து மரணத்தை ஜெயித்தவர். இந்த போர் வீரர்களுக்கு ஆச்சரியம், எப்படி இவ்வளோ சீக்கிரமாக சாக முடியும்? இவர் செத்துட்டாரா உயிரோடு இருக்கிறாரா நீ பார்ப்பதற்கு ஒரு போர் வீரன் ஈட்டியினால் இயேசுடைய விலாவை குத்தினான். அப்படி குத்தின பொழுது அந்த ஈட்டி இயேசுடைய இருதயத்தை போய் தொலைத்தார். அந்த இருதயத்தை தொலைச்ச உடனே இரத்தமும் தண்ணீரும் வந்தது என்று வசனம் சொல்லுகிறார். ரத்தம் இல்லை, கடைசி சொட்டு ரத்தம் கூட வந்து விட்டார். இனி தண்ணீர் தான் உடம்புல இருக்குது. இரத்தத்தில் தான் ஜீவன் இருக்கிறார், இரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறார். இரத்தத்தோடு எதையுமே புசிக்கக்கூடாது, ரத்தம் புசிக்கக்கூடாது. சிலர் தெரியாமல் அது ரத்தத்தை புசிப்பாங்க, ஆட்டு ரத்தமோ கோழி ரத்தமோ எண்ணி எந்த ரத்தத்தையும் புசிக்கவே கூடாது. உள்ள மாமிசம் புசிக்கிறவங்க கூட ரத்தத்தை புசிக்கக்கூடாது, அது பாவம். அந்த ரத்தத்தை சாப்பிட்டா உயிரை சாப்பிட்றதுக்கு சமம். அதனால தான் ரத்தத்தை கீழே சிந்திரணும், ரத்தத்தை தரையில் சிந்திரணும் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரத்தத்தோடு எதையுமே சாப்பிடக்கூடாது, ரத்தத்தை நம்ம உண்ணவே கூடாது, அதில் தான் ஜீவன் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் கட்டளையாய் கொடுத்திருக்கிறார், அது செய்யக்கூடாது. நான் இந்துவாக இருக்கும்போது ரத்தம்லாம் சாப்பிட்ருக்கிறேன், நான் ரெக்கடாக விட்டின அந்த ரத்தம்லாம் செஞ்சு தருவாங்க. அப்போ இந்துவாக இருந்தே தெரியாது. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த சபையில் அது சொல்லி கொடுக்கவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் பைபிள் வாசிக்கும் போது தான், அப்போஸ்தலர் நடபடிகள் இருக்குது, அப்போஸ்தலர் 15 அதிகாரத்தில் ரத்தம் சாப்பிடக்கூடாது, விக்கிரக வணக்கம் செய்யக்கூடாது, இதை விட்டு விலகி இருக்கணும் அப்படின்னு அவங்க எழுதுறாங்க. ஏன் ரத்தம் சாப்பிடக்கூடாதுன்னா அதில் தான் உயிர் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. அந்த ரத்தம் போயிட்டேன்னா மனுஷன் உயிர் வாழ முடியாது. அதனால தான் ரத்தம் கொடுங்க ரத்தம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. இருதயம் நின்னால் கூட இருதயத்தை மிஷினை வச்சு ஓட்டிடுவாங்க, ஆனால் ரத்தம் இல்லைன்னா அவனை காப்பாற்றவே முடியாது. ரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினா. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அப்போ இயேசு தன் ரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பை உண்டாக்கினார். அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒரு ட்ரெஸ்ஸில் அழுக்கிருந்தால் சோப்பு போட்டு கழுவி சுத்தம் பண்ணிடலாம். உடம்பில் அழுக்கிருந்தால் அதுக்குன்னு சோப்பு இருக்கிற போட்டு கழுவி சுத்தம் பண்ணிடுறோம். ஆனால் இருதயத்துக்குள்ள நம்முடைய ஆத்மாவில் பாவ அழுக்கு இருக்கிறது, பெருமை, பொறாமை, எரிச்சல், கோபம். ஆண்டவரிடத்தில் போய் எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினீரே, இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவும், என் இருதயத்தில் பாவம் இருக்குது, இருக்குது உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவுங்கன்னு ஜெபம் பண்ணும்போது விசுவாசத்தினாலே, அதனால தான் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம். விசுவாசத்தினால தான் பாவ மன்னிப்பு. கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்புதம், நம்மளால் பார்க்க முடியாது ஆனால் உணர முடியும். இந்த பாவ மன்னிப்பின் சந்தோஷம் உள்ளத்தில் வந்துடும். இயேசு என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு, எங்கள் பாவத்தில் இந்த விடுதலை கொடுத்துட்டார், அந்த சந்தோஷம் அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். நமக்கு இந்த பாவ மன்னிப்பை கொடுக்க, பாவத்தில் இந்த விடுதலை கொடுக்கத்தான் நம்முடைய பாவத்தை தன்மேல் அவர் சுமந்து நம்முடைய பாவத்தை மன்னிக்க நம்முடைய பாவத்தையெல்லாம் சுமந்து தீர்த்தார். நமக்காக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்முடைய பாவத்தை தன்மேல ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் ரத்தம் சிந்தி மரித்தார். அதனால அதை விசுவாசிக்கும் போது இயேசு என் பாவத்தை சிலுவையில் சுமந்து விட்டார், இயேசுவுடைய ரத்தம் என்னை பாவமர கழுவி சுத்திகரிக்கும், பாவ மன்னிப்பு உண்டாகுது, பாவத்தில் இருந்து ஒரு விடுதலை உண்டாகிறது, ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். எப்படி நம்ம சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம், இயேசு எப்படி சுகம் கொடுக்கிறார், நம்முடைய நோய்களையும் நம்முடைய பலவீனங்களையும் சிலுவையில் சுமந்தார். நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல,
நம்முடைய வலிகள், கேன்சர் வியாதி, ஆஸ்தமா வியாதி, எலும்பில் இருக்கிற வலிகள், இருதய பலவீனம், பலவீனங்களையும் நம்முடைய நோய்களையும் அவர் சிலுவையிலே சுமந்தார். ஏதோ ஒரு பலவீனம், கைகள்லாம் பலவீனமாக இருக்குதுங்க, அப்படி உடம்பே பலவீனமாக போச்சு, ஹார்ட்டு இருதய ரொம்ப பலவீனமாக போச்சு, என் கர்ப்பப்பை பலவீனமாக இருக்குன்னு டாக்டர் சொல்கிறாங்க, எனக்கு வந்து என் குடல் ரொம்ப பலவீனமாயிட்டு, வீனங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டார். இருதய பலவீனம், கர்ப்பப்பை பலவீனம், சரீர பலவீனம், அதை சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையிலே சுமந்தார். நம்முடைய நோய்கள், கண்ணில் வியாதி, காதில் வியாதி, எனக்கு ஹார்ட்டில் வியாதி, குடல் வியாதி, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். நமக்கு சுகம் கொடுக்க, நம்முடைய பாவத்தை மன்னிக்க நம்முடைய பாவத்தை சிலுவையில் சுமந்தார். நம்முடைய நோய்களில் இருந்து நமக்கு சுகம் கொடுக்க நம்முடைய நோய்களை சிலுவையில் சுமந்தார். இதை நீங்கள் விசுவாசிக்கணும், அவ்வளோதான். இதை விசுவாசித்தா அற்புத சுகம் உண்டாகும். என்னுடைய வியாதியை இயேசு செலவில் சுமந்துட்டாரு அப்படின்னு விசுவாசித்தால் போதும். என் சரீர பலவீனத்தை இயேசு செலவில் சுமந்து விட்டார், அதை விசுவாசித்தால் போதும். என்னுடைய எல்லா வலிகள், வேதனைகளை செலவில் இயேசு சுமந்து விட்டார். நீங்கள் விசுவாசித்த உடனே, இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன், என் சரீரத்தில் இருக்கின்ற வலி, வேதனை, இந்த வியாதியினை செலவில் சுமந்து விட்டீர், உம்முடைய வசனம் சொல்லுவதை நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னால் போதும், அவருடைய தழும்புள்ள கரத்தினால் தொடுவார். இயேசு மரித்த மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தபோது அவருடைய கையில் தழும்புகள், தோமா அதை பார்த்தார், சீஷர்கள் எல்லாரும் அதை பார்த்தாங்க, அந்த கையில் ஆணி பாய்ந்த அந்த தழும்பு, கால்கள் அந்த தழும்பு. இயேசுவே என்னை சுகமாக்கணும் போது இயேசு தம்முடைய கரம் நீட்டி உங்களை தொடுகிறார். அந்த இயேசுவின் தழும்புகள் சுகம் கொடுக்கிற தழும்புகள், அந்த தழும்புள்ள கரத்தினாலே நம்மை தொட்டு அவர் நம்மை சுகமாக்குகிறார். அப்படிதான் வேத வசனம் சொல்லுகிறாரு. இயேசு தம்முடைய கரத்தை நீட்டி தொட்டார், அப்படி நிறைய இடத்துல பைபிளில் வாசிக்கிறோம். அவருடைய கரத்தை நீட்டி தொட்டு சுகமாக்குகிறார். இன்னைக்கு அவருடைய கரத்தில் இந்த தழும்புகள், யாரோ என்னை தொட்ட மாதிரி இருந்துச்சு அந்த வலி போய்விட்டது, யாரோ என்னை தொட்ட மாதிரி இருந்துச்சு நான் உடனே சுகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் சொன்ன பாருங்க, என் வலது பக்கத்தில் ஒரு கை தொட்டதை உணர்ந்தேன், அவருடைய தழும்புள்ள கரம் என்னை தொட்டது. அவர் பட்சபாரம் உள்ள தேவன் அல்ல, உங்களையும் ஆண்டவர் இன்றைக்கு தொடுவார், உங்களையும் இன்றைக்கு ஆண்டவர் தொடுவார். வலிகள் மாறிவிடும், பலவீனங்கள் மாறிவிடும், நோய்கள் மறைந்துவிடும், கேன்சர் மறைந்துவிடும், உங்களுடைய கால்கள் இருக்கிற எலும்புகளை வலிகள் மறைந்துவிடும். ஒரு அற்புதமான சுகம் உண்டாகும். அதை நீங்கள் விசுவாசிக்கணும், அதை ஆண்டவர், அதை நீங்கள் விசுவாசித்தா போதும். என்னுடைய வியாதியை இயேசுவே நீர் சிலுவையிலே சுமந்து விட்டு நான் விசுவாசிக்கிறேன், உம்முடைய தழும்புகளால் நீர் என்னை குணமாக்குகிறீர், நான் அதை விசுவாசிக்கிறேன், உம்முடைய தழும்புள்ள கரம் இப்பொழுது என்னை தொடட்டும் அப்படின்னு விசுவாசத்தோடு ஜெபித்தால் போதும். உடனே ஆண்டவர் தொடுவதை உணர முடியும், சுகமாவதை உணர முடியும், உம்முடைய நோய்கள் உங்களை விட்டு மறைந்து விடும். அவர் இன்றைக்கும் நம்மை சுகமாக்க ஆவலுள்ளவராய் வந்திருக்கிறார். நீங்கள் சுகமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நாம் சுகமாக இருக்கணுன்றக்காக அவர் சிலுவையில் நம்முடைய நோய்களை சுமந்தார். யோசித்து பாருங்க, அதுதான் தகப்பனுடைய அன்பு. ஒரு பிள்ளை மேலே ஒரு தகப்பன் அன்பு வைத்திருந்தான், நான் கஷ்டப்பட்டால் பரவாயில்லை, என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கிறதுக்காக நான் கஷ்டப்படுகிறேன். ஒரு தகப்பன், ஒரு தாய் எப்படி சொல்லுவார்கள், இயேசுவனுடைய அன்பு தாய் தகப்பனுடைய அன்பை காட்டிலும் பெரியது. என் பிள்ளைங்க சுகமாக இருக்கணும், என் பிள்ளைங்க ஆரோக்கியமாக இருக்கணும், என் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கணும், அதுக்காக நான் சிலுவையில் மரிக்கிறேன் என்று இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தா. இன்னைக்கு ஏதோ ஒரு வியாதி உங்களை கஷ்டப்படுத்துதா, அது கேன்சராக இருக்கலாம், ஆஸ்துமாவாக இருக்கலாம், ஜாயிண்ட் பெயினாக இருக்கலாம், ஹார்ட் டிசீஸாக இருக்கலாம், எனி டிசீஸ், என்ன வியாதியாக இருக்கட்டும், பயப்படார். இயேசு சிலுவையில் சுமந்துட்டார். அவர் கையில் ஆணி அடிக்கப்பட்ட தழும்பு இருக்குதா, வசன என்ன சொல்ல, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அப்போது நம்ம ஜெபிக்கும் போது என்ன நடக்கிறது, இயேசு தன் தழும்புள்ள கரத்தினால் தொட்டு குணமாக்குகிறார். அதான் ரகசியம். இப்போ ஆண்டவரே, எனக்காக சிலுவையில் நோய்களை சுமந்து விட்டீர், உம்முடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன் என்பதை விசுவாசிக்கிறேன், அந்த தழும்புள்ள கரத்தினால் என்னை தொடுங்க அப்படின்னு கேளுங்க போதும், அவ்வளோதான். இயேசு உங்களுடைய நோயை சிலுவையில் சுமந்துட்டார், உங்களுக்காக தழும்பை ஏற்றுக்கொண்டா, தழும்புள்ள கரத்தினால தொடுங்க, அவர் தொட்டுட்டா சுகம், அவ்வளோதான். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ நான் ஜெபிக்க போகிறேன்,
வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. எங்கே உங்களுக்கு சுகம் வேணும்? இருதயத்தில், உங்களுடைய லங்ஸில், உங்களுடைய ஸ்டமக்கில், உங்களுடைய தலையில், உங்களுடைய கழுத்தில் எங்கே நோய் தாக்கி இருக்கிறாரு அங்கே கை வைங்க. அல்லது உங்களுடைய இருதயத்தில் அப்படியே கை வைத்து கொண்டு இயேசுவே என்னை தொடுங்க, உங்களுடைய தெலும்புள்ள கரத்தினால என்னை தொடுங்க, நான் விசுவாசிக்கிறேன், என் நோய்களை எல்லாம் செலவில் சுமந்துட்டீங்க, அது சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து சொல்லி ஜெபிங்க. உங்கள் வீட்டில் யாராவது வியாதிப்பட்டிருந்தால் அவங்க மேலே கை வைத்து கொள்ளுங்க. இப்போ ஜெபிக்கும் போது இயேசு தொடுவார். ஜெபம் முடிந்த உடனே அவங்க சுகம் பெற்று எழுப்பிடுவாங்க, விசுவாசிங்க. ஜெபம் முடிந்த உடனே உங்களுடைய சரீரத்தில் நோய் மறைஞ்சிரும் பாருங்க, விசுவாசிங்க. அவருடைய தழும்புக்கு அவ்வளோ வல்லமை உண்டு, இயேசுவின் தழும்புக்கு. நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி, தகப்பனே, எங்களுடைய நோய்கள் பலவீனங்களை எல்லாம் செலவில் சுமந்தீர், எங்களை குணமாக்குவதற்காக கையிலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டீர், என் மரணப்படுக்கையில் நீர் வந்து அந்த தழும்புள்ள கரத்தினால் தொட்டு எனக்கு அற்புத சுகம் கொடுத்தீங்களப்பா, நான் அதை நினைத்து உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இதோ இந்த மகளை பாரும், இந்த மகனை பாரும், இந்த வியாதி வந்துவிட்டது என்று பாதிக்கப்பட்டு கலங்கி ஜெபிக்கிறாங்கப்பா, இப்பொழுது உம்முடைய தழும்புள்ள கரத்தை அவர்கள் மீது வையும். இந்த மகன் மேல, இந்த மகள் மேல உம்முடைய தழும்புள்ள கரத்தை வையும். தகப்பனே, என்னை தொட்டதை போல இவர்களை தொடும். இன்றைக்கு அந்த பொல்லாத வியாதிகள் விலகி போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் என்னை தொட்ட உடனே மரண படுக்கை மாறினது அல்லவா? இப்பொழுது தொடும், இந்த தம்பியை தொடும், இந்த மகளை தொடும், இயேசுவின் நாமத்தில் இந்த குழந்தையை தொடும். இப்பொழுதே வியாதி படுக்கை மாறட்டும், பொருளாத மரண வியாதி விலகி போகட்டும். உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம். கண்களை தொட்டு குணமாக்கும், காதுகளை தொட்டு சுகம் உண்டாகும்படிக்க செய்யும், இருதயத்தை தொட்டு குணமாக்கும், கிட்னியை தொட்டு குணமாக்கும். இயேசுவின் நாமத்தில் கர்ப்பப்பையை தொட்டு குணமாக்கி விடும். ஆண்டவரே, எலும்புகள் நரம்புகளை தொடும், சகல வியாதிகளும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த நிமிஷம் முதல் சுகம் பெற்றவள் எலும்பி நடப்பார்கள் ஆக. உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம். நீ தொட்டு விட்டீர், உம்முடைய தழும்புகளால் குணமாக்கி விட்டீர். விசுவாசிக்கிறோம், அற்புத மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் அற்புதங்களை கண்டு மகிழட்டும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.